காவல் துறையில் தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு தொடங்க அரசு அனுமதி அளித்து நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருணியா. தமிழக காவல்துறையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு தொடங்க அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதன்படி தமிழக காவல்துறையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு தொடங்குவதற்கு 60.12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காரில் இருந்த சிலிண்டர் வெடித்த சம்பவத்தில் ஜமேஷா முபீன் என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை நடத்திய விசாரணையில் ஜமேஷா முபீன் தற்கொலை படை தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகத்தில் தீவிரவாத செயல்களை தடுத்து நிறுத்த காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு பிரிவு உருவாக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி அந்த பிரிவை உருவாக்கும் பணியில் தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக இந்தியாவில் தீவிரவாத தடுப்பு பிரிவு செயல்பாட்டில் உள்ள ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் சென்று அந்த பிரிவு செயல்படும் விதம், அவர்கள் பயன்படுத்தும் நவீன ஆயுதங்கள், அந்த பிரிவில் உள்ள காவலர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி, தேவையான கட்டமைப்பு வசதிகள் ஆகியவை குறித்த தகவல்களை சேகரித்தனர். பின்னர் இந்த ஒரு வரைவு திட்டத்தை தயாரித்து தமிழக அரசு அனுமதிக்காக வழங்கியிருக்கின்றனர். அந்த திட்டத்தில் ஒரு பயிற்சி பள்ளியை தொடங்கி 18 வயதிலிருந்து 22 வயதுடைய துணிச்சல் மிக்க இளைஞர்களை காவல்துறையிலிருந்து தேர்வு செய்வது, அவர்களுக்கு இந்திய ராணுவ அதிகாரிகள் மற்றும் பிற மாநிலங்களில் செயல்படும் தீவிரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மூலம் பயிற்சி அளிப்பது, முதற்கட்டமாக சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி ஆகிய 4 நகரங்களில் தீவிரவாத தடுப்பு பிரிவை தொடங்குவது உள்ளிட்ட பரிந்துரைகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் டிஐஜி தலைமையில் செயல்படக்கூடிய இந்த புதிதாக உருவாக்கப்படும் தீவிரவாத தடுப்பு பிரிவானது டிஐஜி தலைமையில் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரிவில் 4 காவல் கண்காணிப்பாளர்கள், 5 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 13 துணை கண்காணிப்பாளர்கள், 31 காவல் ஆய்வாளர்கள், 61 உதவி ஆய்வாளர்கள், 12 தொழில்நுட்ப காவல் உதவி ஆய்வாளர்கள், 130 தலைமை காவலர்கள், 93 காவலர்கள், 33 காவல்துறை ஓட்டுநர்கள் ஆகியோர் பணியாற்ற இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக காவல்துறையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு தொடங்க அனுமதி அளித்ததோடு அதற்காக 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.